இந்தியா சீனா எல்லை பகுதிகளில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சினைக்கான அடித்தளத்தை சீனா எப்பொழுதோ திட்டமிட ஆரம்பித்தது என்று இந்திய ராணுவம் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 4 மாதங்களாகவே இந்தியா சீனா எல்லைகளில் பரபரப்பான சூழ்நிலை நிகழ்ந்து வருகிறது. சீன படை வீரர்கள் இந்தியா எல்லைக்குள் ஊடுருவதாகவும் இதனால் இந்தியா சீனா எல்லையில் துப்பாக்கி சூடு மற்றும் சலசலப்புகள் நிகழ்வதாகவும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. முக்கியமாக கடந்த 1 மே மாதம் இந்திய எல்லையான கல்வான் பள்ளத்தாக்கில் சீன படை வீரர்கள் உள் நுழைந்து பாங்காங் கேரியில் நுழைந்தது எல்லாம் பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் கண்டுபிடித்துள்ளது. இந்தியாவும் சீனாவும் நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. மங்கோலியா ருஷ்யாவிற்கு அடுத்து சீனா இந்தியாவுடன் தான் நீண்ட எல்லையை கொண்டுள்ளது. இந்திய சீன எல்லையில் பூடானுடன் நேபாளமும் வருவதால் இந்தியா சீன எல்லை 3 துண்டுகளாக உள்ளது. அக்ஷய் சீனா எனப்படும் பகுதி இந்திய மேற்கு எல்லையில் உள்ள எல்லை உடன்பாடு எட்டப்படாத பகுதியாகும். இதை இந்தியா காஷ்மீரின் ஓர் பகுதி என்றும் சீனா தனது சிங்சியான் மாகாணத்தின் ஓர் பகுதி எனவும் கூறுகின்றன. பூடானுக்கும் மியான்மாருக்கும் இடையே உள்ள பகுதி இந்தியாவின் அருணாச்சல பிரதேசமாகும். இதை சீனா தனது திபெத்தின் தென்பகுதி என்கிறது. திபெத்து மக்கள் இந்தியா தான் தங்களின் நாடு என்று கேட்கவும் அம்மக்களின் தலைவர் தலாய் லாமா இந்தியாவில் தஞ்சம் புகுந்ததும் சீனாவுக்கு மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் தொடங்கிய சண்டையே இந்தியா சைனா போர். இப்போரானது கடல் மட்டத்திலிருந்து 4200 மீட்டர் உயரத்திற்கும் அதிகமான இடத்தில் நடைபெற்றதால் போர் தளவாடங்களை இருதரப்பும் போர் முனைக்கு கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. இப்போரில் இந்தியா மற்றும் சீனா இரண்டும் வான் மற்றும் கடற்படையை பயன்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உயர்ந்த மலைப்பகுதிகளில் நடந்த இப்போரில் எதிரி நாட்டு படைகளால் படையினருக்கு ஏற்பட்ட இழப்புகளை விட கடும் குளிரால் ஏற்பட்ட இழப்பே அதிகம். இதன் பிறகும் இந்திய சீன எல்லைகள் முறையாக என்றுமே சுமூகமான முடிவை எட்டப்படவில்லை. லடாக் பகுதியில் சீனா உள்ளே வருவதும் அருணாச்சல பிரதேச பகுதியில் இந்திய எல்லை மீறுவதுமாகவே இருந்து வருகிறது. 1962 நடந்த இப்போரில் சீனா வென்று தனது திபெத்திய எல்லையை விரிவாக்கிக் கொண்டது. இதன் பிறகு பல காலமாக இந்தியா சைனா எல்லைகளில் பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிலையில் இப்பொழுது திரும்பவும் ஒரு போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தின் ஆய்வுப்படி சீன குடியரசுத் தலைவர் சி ஜின்பிங் இந்த ஊடுருவலுக்கு பல திட்டங்கள் தீட்டி தந்திருப்பதும் அவை பல மாதங்களுக்கு முன்பே தீட்டப்பட்டதும் அப்பட்டமாக தெரிய வந்துள்ளது. 1 மே மாத மத்தியில் பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள சீன ராணுவ தளவாடங்கள் ஒரே சமயத்தில் ஒரே நாளில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயற்சி செய்துள்ளனர். ஏற்கனவே திட்டமிட்டு சொல்லி வைத்து நடப்பதை போலவே இந்த ஊடுருவல் முயற்சி நமக்கு தெரிகிறது. எப்போதும் பிப்ரவரி மாதத்தில் சீன எல்லைகளில் ராணுவ ஒத்திகை வருடாவருடம் பார்க்கும் என்றாலும் இந்த வருடம் தேவைக்கு அதிகமான ராணுவ வீரர்கள் எல்லையில் இறக்கப்பட்டனர். கால்வான் பள்ளத்தாக்கிலும் பாங்காங் ஏரியிலும் இருந்த சீன ராணுவம் மெதுமெதுவாக சுமார் 1 கிலோமீட்டர் பக்கம் ஊடுருவி வர தொடங்கியது. பாங்காக் ஏரியின் ஒரு பக்கத்தில் தனது ராணுவத்தை குறைத்து கொண்ட சீனா இன்னொரு பக்கத்தில் ஊடுருவி கிட்டத்தட்ட இந்திய நிலத்திற்கு 8 கிலோமீட்டர் வரையிலும் உள்ளே வந்துள்ளது. லடாக் எல்லையில் 2020 ஜனவரி மாதத்தின் இறுதி நாட்களில் இருந்தே தொடங்கப்பட்ட இந்த வேலை பிப்ரவரி முழுக்க மெதுமெதுவாக ஊடுருவலை நடத்தி வந்துள்ளது. மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்தே சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவம் இந்திய எல்லைக்குள் ஊடுருவது மட்டுமல்லாமல் இந்திய படைகளை பின்னோக்கி தள்ள தொடங்கியது. எல்லைகளுக்கு நடுவே உள்ள இடைவெளி பகுதியில் தனது தளவாடங்களை இறக்கிய சீன ராணுவம் கல்வான் ஏரியை சுற்றி 200 கிலோமீட்டர் விரிந்து ஆக்கிரமிப்பை செய்தது. 5 மே தேதி இரவு பாங்காங் ஏரியின் வடக்கில் உள்ளே வந்தது. இதனை இந்திய சீன தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பு செய்தன. ஜூன் 15 தேதி நடந்த தாக்குதலில் 20 இந்திய ராணுவ வீரர்கள் பலியானதாக சீன அரசு அறிவித்தது. கடந்த ஜூலை 7 தேதி இந்திய படைகள் சீன எல்லைக்குள் ஊடுருவி டென்போர்ட் அங்கே தங்கி இருப்பதாக சீன சேனல்கள் ஒளிபரப்பின. இதை முற்றிலும் தற்போது மறுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் இந்திய ராணுவ உளவுத்துறை கடந்த ஜனவரி மாதத்தின் முதலிலிருந்தே சீனா போருக்கு பயிற்சி எடுத்து வருவதாகவும் இப்பயிற்சியின் ஒரு கட்டமாக எல்லை ஊடுருவல் 2021 வரை நடக்கும் என்றும் இதனை எதிர்க்க இந்தியா தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது.
போர் சூழலை தனது வீரர்கள் எவ்வாறு கையாள்கிறார்கள் என்று பார்க்கவே இதுபோன்ற சூழ்நிலையை சீன குடியரசுத் தலைவர் ஏற்படுத்தியுள்ளதாக இந்தியா குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலை நிஜம் எனில் 2021 வரை நாம் இன்னும் பல தாக்குதல்களை சந்திக்க போகிறோம் என்று நாமே ஊர்ஜிதம் செய்து கொள்ளலாம். சீனாவின் இத்தகைய நடவடிக்கையால் சீன பொருட்களை இந்தியர்கள் உடைப்பதும் சீன ஆப்களை இந்தியா தடை செய்வதும் என்று பலதரப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்பி வந்தாலும் சீனாவின் தேவையற்ற எல்லை ஊடுருவல் சற்றே குறைந்த பாடில்லை. வரும் காலங்களில் இன்னும் பல்வேறு வெறுப்பு சூழல்கள் உருவாகும் என்று அவதானிக்கப்படுகிறது.